పెద్ద తాగిడ పోయిందాక పిల్ల మన పెద్ద మన పిచ్చి పిల్ల మన కళ్ళు ఏంద్రి మనమే போல நம்ம தந்தை கிட்ட போனது வேற தாய் கிட்ட போயிருந்தா தாய் சொல்லி நம்ம சொல்லுவாங்க அம்மா ஓஹோ அம்மா ஓஹோ அண்ணையே தாயே உன் பாத போத்தினே
Thank you.
என்று உன்னுடைய வந்தால் பாராமல் நீயும் மன்மதி இல்லாமல் என்னுடைய பேசி தியாகத்தை நிறுத்த மாட்டீங்க என்னவா அண்ணா வார்த்தமாய் திட்டுகின்றாய். நீ போன இடம் புரிதான் என்று உன் கூறிப்பை எல்லாம் உன் மூக்கு அலங்கோலமாய் மூக்கறந்து அலங்கோலமாய் போக சாப்பி பிடியாடி சாப்பிட சாப்பிட்டு அது தரும் என்னவாதோ எனக்கு ஒரு முத்தான் சொல்ல
எனக்கு இக்கடி நேர்ந்து விட்டது, நான் என்ன செய்வேன்? அடியா நன்றி காலா, நான் தட்சகனை அழித்தே தீர்வேன். அது சமயம் என் ஜடாபரத்தில் இருக்கும் கங்கையானவள் பார்வதி எப்போது ஒழிவாள், பகவானை ஆசைய வார்த்தை யாரலாம் என்று கருதி காமத்தால் என்னை தழுவிய போது அது என் நெற்றி வேர்வையாய் சிந்த அதை நான் வழித்து கீழே விட அது பார்வதியின் சக்தியாலும் கங்கையின் சக்தியாலும் அக்னி பொறிப்பறக்க 32 கரங்களோடும் 32 அஸ்தங்களோடும் அக்னி பொறிப்பறக்க ரண வீரபத்திரன் உற்பனம் செய்ய பரம்பரித்திருக்கிறேன். நந்தி கவலா விதமாகத்தானே. அதோ என்ன, பரமக்கடவுளாகப்பட்டவர் மிகவும் மனைவி இறந்து விட்டால் என்று துக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஜடாபாரத்தில் இருக்கக்கூடிய கங்கையானவள் அதோ என்ன தக்காலத்தில் இறந்து விட்டால் இதுதான் தக்க சருணம் அப்படி என்று மோகித்து கீழே இறங்க வீண் செய்யக்கூடாது என்று பரம கடவுள் அந்த மோக பாலையும் தன் வெற்றி உயர்வையும் வழித்து பூமியிடமாக விட்டு 32 கரங்களோடு கோடிக்கணக்கான பூதப்படைகள் சூட வீரன் உற்பத்தியாக கடவுள் என்று அதோ பூமியில் உள்ள சுவாமி தர்பார்.